இன்னைக்கு இந்த வீடியோல ப்ளூ பீட்டல் படத்துடைய முழுக்கதை என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே ஒரு பனி பிரதேசத்தை காமிக்கிறாங்க. அங்க ஏதோ ஒரு எஸ்கர்வேஷன் வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு டீம் ரிசர்ச் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இப்பதான் கார்ட் இண்டஸ்ட்ரீஸோட சீஃபான விக்டோரியா கார்ட் அந்த இடத்துல ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறா. அவ இறங்கின உடனே தன்னோட ரைட் ஹேண்ட் கிட்ட நம்ம தேடிக்கிட்டு இருந்த ஸ்கிராப் கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்க, அவளும் ஆமா நம்ம தேடிக்கிட்டு இருந்த ஸ்கிராப் கிடைச்சிருச்சு, அது இங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனுடைய பேர் வந்து கேரபெக்ஸ். அவனை வச்சுதான் இவ ஒரு முக்கியமான விஷயத்தை பிளான் பண்ணிருக்கா. சோ இவங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த அந்த ஸ்கிராப் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ அதை இப்போ இவங்க திரும்பவும் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க, ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்பியர் மாதிரி ஒன்னு இருக்கு, அதை வெட்டி அதுக்குள்ள இவங்க தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்கிராபை எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ண, அப்படியே இந்த இடத்துல கட் பண்ண நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் மேல் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் தன்னுடைய ஊருக்கு வந்திருக்கான். ஏர்போர்ட்ல அவனை பிக்கப் பண்றதுக்காக அவனோட ஃபேமிலியே அங்க வந்திருக்கு. அவனுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கு, அதே மாதிரி ஒரு பாட்டியும் இருக்காங்க. ஒரு நாலு பேர் அவனோட ஃபேமிலியில இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே அவனை பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு அங்க வர, இவங்களுக்கு ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் அங்க இருக்கு. பட் அது என்ன அப்படிங்கறது தெரியல. நம்ம ஹீரோவும் இந்த பக்கம் வர, அவனோட பேரு ஜெமி ரைஸ். அவன் இங்க வந்த உடனே தன்னோட ஃபேமிலியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். சார் இந்த மாதிரி படிப்பெல்லாம் முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவங்க ஃபேமிலியிலேயே காலேஜ் முடிச்சுட்டு வந்த ஒரே ஆள் இவன் மட்டும்தான். சோ இவன் வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து லஞ்சுக்காக வெளியில போலாம் அப்படின்னு முற்படுறாங்க. அப்பதான் இவனோட அங்குளும் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவருடைய பேரு ரூடி. சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து லஞ்சுக்காக போறாங்க. அங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தங்கச்சிக்காரி என்ன பண்றா அப்படின்னா, அதான் இப்ப அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான்ல, அவன் கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு ஒண்ணுமே புரியல, பரவாயில்ல எது வந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஹேமி சொல்ல, உடனே இவங்க எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க தங்கிக்கிட்டு இருந்த வீடு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள்ல இவங்க கையை விட்டு போக போகுது. கொஞ்ச நாள்ல இவங்க சரியா வாடகை கொடுக்காததுனால இன்னும் கொஞ்ச நாள் அதை காலி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. அந்த விஷயத்த இந்த பக்கம் ஹேமி கிட்ட சொல்ல அவன் ரொம்ப பதட்டப்படுறான். சரி பரவாயில்ல நம்ம எல்லாம் கேரேஜ்ல சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பாசிட்டிவா பேச, ஆக்சுவலா இப்ப அந்த கேரேஜ் நம்ம கையில இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்ல, அது இவனுக்கு இன்னுமுமே அதிர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் செலவுக்காக இவங்க கையில இருந்த எல்லாமே செலவாகி இருக்கு. ஆனா இது எதுவுமே தன்னோட பையனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கறதுனால இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. அவன் இங்க வந்த உடனே அவனுக்கு இப்ப இதை சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபேமிலியா இதை அந்த இடத்துல சொல்ல, அவன் ரொம்ப இந்த இடத்துல கஷ்டப்படுறான். இது என்கிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன், அட்லீஸ்ட் உங்களுக்கு தேவையான உதவியாவது நான் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ரொம்ப பாசிட்டிவா பேசி இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இவங்க இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் இவங்க கையை விட்டு போக போகுது அப்படிங்கிறது இவனுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கும் இவனுக்கு மனசு இல்ல. தன்னோட தங்கச்சியோட மொட்டை மாடியில உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவங்க இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த ஏழைகள் வாழக்கூடிய பகுதி மாதிரி இருக்கு. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா பணக்காரங்க வாழக்கூடிய அந்த பெரிய பில்டிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நாமளும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி ரொம்ப ஹாப்பியா வாழ்வோம். ஏன்னா இப்ப நான் படிச்சிட்டேன்ல, வேணும் அப்படின்னா நீ யோசிச்சு பாரு, இன்னும் ஒரு 5 வருஷத்துல நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும், அதுக்கு நான் பொறுப்பா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் தன்னோட தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நடக்கும்போது பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ரொம்ப பிராக்டிக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த இடத்துல ஹேமி சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹோட்டல்ல கெத் தான் நின்றுட்டு இருக்கான். ஆனா இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஆக்சுவலா இவன் அந்த ஹோட்டல்ல ஒரு கிளீனரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் படிச்ச படிப்புக்கு நிறைய இடத்துல வேலை கேட்டிருப்பான், ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இங்க அவனோட தங்கச்சி ஏற்கனவே வேலை செஞ்சதுனால அவன் மூலியமா இவளுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கும். சோ இவன் அந்த வேலையை வேண்டா வெறுப்பா செஞ்சுக்கிட்டு இருப்பான். கரெக்டா இந்த இடத்துலதான் அந்த விக்டோரியா கார்டு இருந்தா இல்லையா, அவ உள்ள வருவா. அவளுடைய ரைட் ஹேண்டானா அந்த கேரபெக்ஸும் வருவான். சோ இவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூம் குள்ள போக, கரெக்டா அந்த ரூம் குள்ள ஒரு பொண்ணு உட்காந்துகிட்டு இருக்கா. அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின், பேரு ஜெனி. அவ வேற யாரும் கிடையாது, விக்டோரியா கார்டோடைய அண்ணன் பொண்ணு, அதாவது டெட் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆளுடைய பொண்ணு. அவ இங்க வந்த உடனே நீங்க எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் திரும்பவும் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இந்த இடத்துல லைட்டா ஷாக் ஆகுறா, அதாவது விக்டோரியா கார்டு. அப்பதான் டிவில ஒரு ஆட் ஓடுது. ஆக்சுவலா இந்த விக்டோரியா கார்டு என்ன பண்ணிருப்பா அப்படின்னா, ஃபியூச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே மாறிக்கிட்டு இருக்கு, வன்முறை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு இருக்கு. அதனால மனுஷங்க எல்லாருமே சோல்ஜரா மாறணும் அப்படிங்கிறதுக்காக மனுஷங்களை சோல்ஜரா எனான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம இவ கிரியேட் பண்ணிருப்பா. சோ அதை நான் இன்னும் கொஞ்ச நாள்ல லைவா எல்லாருக்கிட்டையும் கொண்டு வர போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ப்ராஜெக்ட் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிருப்பா. அது ஆக்சுவலா இந்த இடத்துல ஜெனிக்கு பிடிச்சிருக்காது. தன்னுடைய அப்பா மாதிரி நிறைய சேரிட்டிக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவ. சோ அதை விட்டுட்டு எதுக்காக ஆயுதங்களை நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ குறுக்க வர, விக்டோரியா கார்டு இந்த இடத்துல கடுப்பாயிடுறா. இதுதான் ஃபியூச்சர், இதை நாம பண்ணிதான் ஆகணும். உன்னுடைய அப்பா மாதிரி நீயும் நிறைய விஷயத்த பேசிக்கிட்டே இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னால முடியாது, இது உன்னுடைய கம்பெனி அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆக்சுவலா உன்னுடைய அப்பா இங்க இருந்து காணாம போனதுக்கு அப்புறம் உன்னை ஒரு போர்ட் மெம்பரா மட்டும் தான் நாங்க வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் உருவாக்குனது நானு, இது எல்லாத்தையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது நானு, அதனால நான் நினைச்சதுதான் இங்க நடக்கும். அது மட்டும் இல்லாம நீ ஒரு முதலாளி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமா பேசி அந்த பொண்ணு அங்க இருந்து வெளியில அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம அவளை தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி வெளியில கழுத்து குடிச்சு தள்ளுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா, அதாவது அந்த விக்டோரியா கார்டு. கரெக்டா இந்த இடத்துல ஜெனியை வெளியில தள்ளலாம் அப்படின்னு வரும்போது அந்த பக்கமா இருந்தா நம்ம ஹீரோ ஹேமி பாத்துருவான். அவன் இதை பார்த்த உடனே
செம ஷாக் ஆயிடும். எதுக்காக ஒரு பொண்ணு இந்த மாதிரி கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க வரேன். அதுக்குள்ள இவனோட தங்கச்சிக்காரி இருந்தாலயா, அவன் அங்க இருக்கக்கூடிய நார்மல் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்கு பதிலாக காஸ்ட்லியான இந்த மாதிரி பெரிய பணக்காரங்க யூஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட் ரூம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள இருந்து வெளியில வர, அதை பார்த்த உடனே அங்க இருந்த அந்த விக்டோரியா கார்டு கடுப்பாயிருந்தா. என்னப்பா ரொம்ப தில்லா வந்து நியாயம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா, கடைசியில பார்த்தா உன்னோட தங்கச்சி இப்படி பண்ணிருக்கா, இனில இருந்து உங்களுக்கு இங்க வேலை கட்டு, அமைதியா வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டேன். வேற வழி இல்ல, இப்ப இவங்களுக்கு கை செலவுக்காக கிடைச்சிருந்த அந்த வேலையும் இனிமேட்டு இல்ல. சோ அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க. சோ ஹேமியா அவனோட தங்கச்சியும் இதை பத்தி பேசிக்கிட்டே வெறுப்பா வெளியில உட்காந்துகிட்டு இருக்க, அப்பதான் ஜெனி கோவமா வெளியில வரா. நான் வண்டியில ஏறி புறப்படலாம் அப்படின்னு நினைக்க, இவன் அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு போறான். நீங்க ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி இவன் கேஷுவலா பேச ஆரம்பிக்க, ஜெனி என்ன சொல்ற அப்படின்னா, உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன், ஆனா உனக்கு இப்படி நடந்திருக்க தேவையில்ல, நீ நாளைக்கு கார்டு இண்டஸ்ட்ரிக்கு வா, நான் அங்க உனக்கு தேவையான மாதிரி வேலை ஏற்பாடு பண்ணி தரேன், என்னுடைய நம்பரை நோட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கைண்டா பேசுற, ஏன்னா தன்னாலதானே உனக்கு வேலை போச்சு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. சோ அதனால அவ இந்த இடத்துல தன்னோட போன் நம்பர் கொடுத்துட்டு கார்ல ஏறி போக, அந்த தங்கச்சிக்காரி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். என்ன பிரதர், நீங்க சொன்ன மாதிரி பெரிய இடத்துல வேலை வந்த உடனே உங்களால நம்ம குடும்பமே வேற லெவலுக்கு போயிடும் போல அப்படிங்கிற மாதிரி கலாச்சிக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மறுநாள் இவனோட ஃபேமிலியே ஒன்னு சேர்ந்து இவனை டிப்டாப்ப ரெடி ஆக்கி அந்த கார்டு இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி எடுத்து வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு ரகலையே பண்ணிதான் இவனை உள்ள அனுப்புறாங்க அப்படின்னு வச்சுக்காங்களேன். பெரிய இடத்துல தன்னோட பையனுக்கு வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமிலிக்கே ஒரு சந்தோஷம். கட் பண்ணா இவன் உள்ள போறான். உள்ள போயிட்டு அந்த இடத்துல என்ன இந்த மாதிரி ஜெனி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அவங்கள வெயிட் பண்ண சொல்றாங்க. கட் பண்ண அந்த பக்கம் அந்த ஜெனி என்ன பண்றா அப்படின்னா, அந்த கார்டு இண்டஸ்ட்ரிஸ்குள்ள அங்க இருக்கக்கூடிய ஒரு லேப் அசிஸ்டன்டோடைய கார்டை திருடிக்கிட்டு, அதாவது ஐடி கார்டை திருடிக்கிட்டு ஒரு முக்கியமான ரிசர்ச் ரூம் குள்ள போயிடுறா. யாருக்கும் தெரியாம அங்க போய் பார்த்தா அந்த ஸ்கேராப் விக்டோரியா கார்டு கிட்ட கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது இவளுக்கு தெரியுது. இது இவகிட்ட கிடைச்சது அப்படின்னா இதை வச்சு எக்கச்சக்க ஆயுதங்களை தயாரிப்பா, அதனால இது இவகிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு அவ அதை ஆட்டையப்பட்டது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு பர்கர் பேக்கெட்ல அதை வச்சு நைஸா வெளியில கூட்டிட்டு வந்துருவா. சோ இவ வெளியில வரா, வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். கரெக்டா அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ எமி எனக்கு இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிக்கல, அதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, டே இப்ப வராதரா அப்புறமேட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கேன். அந்த பக்கம் அந்த ஸ்கேராப காணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய டாக்டர் இந்த மொத்த கம்பெனியை சீல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுத்துறாரு. சோ அலாம் சத்தம் கேட்ட உடனே ஜெனி உஷாராயிடுறான். சோ நாம இங்க இருந்து வெளியில போக முடியாது, அதனால இது எப்படியாவது பத்திரமா வெளியில கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக அங்க இருந்து ஹெமி கிட்ட இதை கொடுத்தது மட்டும் இல்லாம எக்காரணத்தை கொண்டு இதை ஓபன் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாம இதை டச் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பத்திரமா இதை வெளியில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவன் அந்த இடத்துல இருந்து அனுப்ப, இவனும் சரி ஓகே உங்களுக்காக என்ன வேணா செய்வேன், எனக்கு வேலை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த டப்பாவை வாங்கிட்டு அங்க இருந்து பொறுமையா வெளியில வந்துடுறான். செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க, ஆனா அதுக்குள்ள இவன் எப்படியே வெளியில வந்துடுறான். கட் பண்ண இவன் வீட்டுக்கு போன உடனே இந்த மாதிரி தான் நடந்தது அப்படின்னு தன்னோட ஃபேமிலி கிட்ட சொல்ல, அவங்க எல்லாமே இதை ரவுண்டா உட்காந்து ஒரு ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டே அந்த டப்பா ஓபன் பண்றான், அதான் இப்ப பக்கத்துல இல்ல இல்ல, ஓபன் பண்ணதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லி அவங்க ஃபேமிலி அதை ஓபன் பண்ணுது. பார்த்தா உள்ள ஒரு ஸ்கேராப் ஒரு பக் மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே, ஒரு வண்டு மாதிரி இருக்கு, என்னடா அது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர அதை கையில எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்க, இவன் பதறான், அதெல்லாம் கையில எடுக்காதீங்க கொடுங்க, அவங்க இதை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, திருப்பி உள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் அதை புடுங்க. கொஞ்ச நேரத்துல அது அப்படியே க்ளோவ் ஆக ஆரம்பிக்குது, அப்படியே மின்ன ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே இது அவனுடைய உடம்புக்குள்ளேயே அப்படியே இன்ஜெக்ட் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருமே இதை பார்த்து பயப்படுறாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே தன்னோட பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனா அதுக்குள்ளவே அந்த ஸ்கேரப் இவனுடைய முதுகு தண்டோட இணைஞ்சது மட்டும் இல்லாம இவனுடைய மூளையவும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இவனுடைய உடம்போட அது சிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அடுத்த சில வினாடிகள்ல இவனோட உடம்பு ஃபுல்லா ஒரு கவசம் அந்த இடத்துல உருவாக ஆரம்பிக்குது. அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல பயப்படுறாங்க. ஆனா ஹேமி இப்போ ஒரு சூப்பர் ஹீரோவா அங்க நிக்கிறான். ஆனா இந்த சக்தியை எப்படி கண்ட்ரோல் பண்றது, இது எதனால இப்படி நடக்குது அப்படிங்கிற எதுவுமே அவனுக்கு தெரியல. தான் திரும்பவும் பழையபடியும் மாறணும் அப்படிங்கிற மாதிரி அவன் துடிக்கிறான். ஆனா அவனுடைய மைண்டுக்குள்ளவே ஒரு வாய்ஸ் கேக்குது, நம்ம ப்ரோக்ராம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்ப எல்லாமே கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லி அவனோட மைண்டுக்குள்ளவே ஒரு வாய்ஸ் கேக்குது. அதாவது அந்த ஸ்கேராப்குள்ள இருக்கக்கூடிய ஏஐ அப்படின்னு சொல்லலாம், அதனுடைய வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. இவனுக்கு இந்த இடத்துல அல்லு இல்ல, என்னடா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி இவன் துடிச்சுக்கிட்டு இருக்க, டக்குன்னு பார்த்தா அது அங்க இருந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பூமியை விட்டு மேல தூக்கிட்டு போயிட்டு ஸ்பேஸ்ல கொண்டு போய் நிப்பாடுது. திடீர்னு பார்த்தா அங்க இருக்க அந்த ஜெட் பேக் ஆஃப் பண்ண இவன் டக்குன்னு கீழே விழ ஆரம்பிச்சிடறான். அப்புறம் ரெக்கையை ஓபன் பண்ணி அங்க இருந்து பறக்க ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் பஸ் குறுக்க வர அந்த பஸ்ஸையே ரெண்டா வெட்டி போட்டுருது. இதெல்லாம் எதனால நடக்குது, தாயா இந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிற எந்த விஷயமும் இவனுக்கு புரியல. என்ன காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி இவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம என்ன எப்படியாவது வீட்டுல கொண்டு போய் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த கவசம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா ஃபங்க்ஷனும் நார்மலா வேலை செய்யுது, நீ வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு தூக்கிட்டு போய் வீட்டுல போட்டுருது. ஆனா வீட்டுல போய் விழும்போது ட்ரெஸ்ஸே இல்லாம நியூடா விழறான். ஏன்னா இவன் உடம்புல அந்த கவசம் வரும்போது இவன் உடம்புல இருந்த அந்த ட்ரெஸ் எல்லாமே அப்படியே எரிஞ்சு சாம்பலா இருக்கும். அதனால இந்த இடத்துல இவன் நியூடா விழ மயக்கமும் அடைஞ்சிடறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா இவனுடைய முதுகுல அந்த ஸ்கெரா ஃபுல்லா ஒட்டி இருக்கு. இது எதனால நடந்தது, தான் ஏன் இந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிற எந்த விஷயமும் இவனுக்கு தெரியல. ஆனா இவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை போலீஸ் கிட்ட சொல்ல தேவையில்ல, சப்போஸ் இதை நம்ம போலீஸ் கிட்ட சொன்னோம் அப்படின்னா இது இவனோட உடம்புல ஒட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனை
வச்சு ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதை நாம பார்த்துட்டோம் அப்படிங்கறதுனால நம்மளையும் இந்த இடத்துல ஜெயில வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எக்காரணத்தை கொண்டு இது போலீஸ் கிட்ட சொல்ல தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவெடுக்க, அப்பதான் ஹேமியோட தங்கச்சி என்ன சொல்றா அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜெனி அப்படிங்கிற பொண்ணு தான். மேபி அவளால இதை உன்னுடைய உடம்புல இருந்து பிரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவளுடைய அபார்ட்மெண்ட் இங்க தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ரஸ் சொல்ல, இவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கார் எடுத்துக்கிட்டு போறான். அந்த அபார்ட்மெண்ட் பக்கத்துல வந்து நின்ன உடனே ஜெனி யாருக்கோ பயந்து அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு ஓடி வந்துகிட்டு இருக்கேன். இவன் டக்குன்னு ஜெனி அப்படின்னு கூப்பிட்டு அவளும் இதுதான் தனக்கு தப்பிக்கிறதுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி இந்த காருக்குள்ள வந்து உட்காந்துறான். அது மட்டும் இல்லாம உடனடியா வண்டி எடு பின்னாடி என்ன துரத்திட்டு வராங்க. நான் அந்த ஸ்கராப திருநது என்னுடைய ஆண்டிக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால அவன் என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கா, உடனே இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாம இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு ஹேமியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ அங்க இவங்க எல்லாம் ஃபேமிலியா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போதுதான் ஜெனிக்கு உன்னுடைய உடம்புல அந்த ஸ்கராப் அட்டாச் ஆயிடுச்சு அப்படிங்கிற எல்லா விஷயமும் புரியுது. அது மட்டும் இல்லாம இது உன்னுடைய உடம்புல இருந்து பிரிக்க முடியாது, இதை உன்னுடைய உடம்புல இருந்து பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கீ வேணும், அந்த கீ இப்ப அந்த கம்பெனில தான் இருக்கு. ஆனா நான் ஏற்கனவே திருடினதுனால இப்ப அங்க செக்யூரிட்டி எல்லாமே அதிகமாயிடுச்சு, அதனால இப்ப நம்ம போயிட்டு அந்த கீயை எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த அங்கிள் இருந்தா இல்லையா ரூடி, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னோட கம்பெனில என்னமா பெரிய செக்யூரிட்டி இருக்க போகுது, என்கிட்ட ஒரு மிஷின் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லி அதை நான் உருவாக்கி வச்சிருந்தேன், வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க இப்ப கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் ஸ்கராப் இவங்களோட லேப்ல இருந்து திருடு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் கேரபெக்ஸ் மூலமா விக்டோரியா கார்டுக்கு தெரிய வருது. அவன் இந்த ப்ராஜெக்ட கரெக்டா முடிச்சு இதை பணத்துக்கு விற்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல இந்த தகவல் வந்த உடனே உடனடியா அதை எப்படியாவது மீட்டி எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி கேரபெக்ஸ் கிட்ட சொல்ல, அது மட்டும் இல்லாம இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அதை நீ கண்டிப்பா எடுத்து வந்துதான் ஆகணும், ஏன்னா அதுக்காக உன்னுடைய உடம்புல எக்கச்சக்க வழியை நீ சமாளிச்சிருக்க, இப்ப அது இருந்தா மட்டும்தான் நீ முழுமை அடைவ அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஆக்சுவலா கேரபெக்ஸ் இவ ஒரு சைபோக் மாதிரி மாத்தி வச்சிருக்கா அப்படிங்கறது நமக்கு புரிய வருது. அவனுடைய ஒரு கையே அந்த இடத்துல சைபோக் மாதிரி தான் இருக்கு, அதெல்லாமே இந்த இடத்துல லைட்டா தான் நமக்கு தெரியுது. கட் பண்ண இந்த பக்கம் ஹேமி தன்னுடைய அங்கிளையும் ஜெனியவும் கூப்பிட்டு அந்த கம்பெனி பக்கமா வரான். ரூடி இந்த கார்லயே ஒரு மிஷினை கொண்டு வந்திருக்கான். சோ அதை இந்த இடத்துல ஆன் பண்ண கார்டு இண்டஸ்ட்ரீஸோட மொத்த செக்யூரிட்டி சிஸ்டமும் அப்படியே ஆஃப் ஆகுது. உள்ள இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்க்கு என்ன நடக்குது அப்படின்னு புரியல. அதை யூஸ் பண்ணி இவங்க உள்ள போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய லாக்கர் ஓபன் பண்ணி ஒரு வாட்ச் மாதிரி இருக்கு, அதுதான் கீ அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வருது. சோ அந்த கீயவும் எடுத்துக்கிட்டு இவங்க அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல கேரபெக்ஸ் நிக்கிறான். சோ அவனை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அவனும் அந்த ஸ்கராப்பை எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டே வர, இவங்க தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்குள்ள அவன் வேகமா ஓடி வந்தது மட்டும் இல்லாம இவனை அடிக்க பார்க்க, அந்த டைம்ல ஹெமியோட உடம்புல இருந்த அந்த ஸ்கராப் தன்னுடைய சக்தியை இவனுடைய கண்டிஷன் இல்லாமலேயே அந்த இடத்துல எடுத்துக்க ஆரம்பிக்குது. டக்குன்னு அது வெளியில வந்தது மட்டும் இல்லாம அவனை போட்டு உண்டு இல்லைன்னா ஒரு மேசிவான ஃபைட் இந்த இடத்துல நடக்குது. அப்பதான் ஜெனிக்கு இவனுடைய உடம்பு கூடவே இந்த ஸ்கராப் இணைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. இந்த சண்டைக்கு நடுவுலயே அது இவன் கிட்ட பேசவும் ஆரம்பிக்கும், உனக்கு ஏதாவது ஆயுதங்கள் வேணும் அப்படின்னா நான் தரேன், அது மட்டும் இல்லாம அவன் ரொம்பவே த்ரெட்டா இருக்கான், அவன் அழிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேரபெக்ஸ கொல்ற அளவுக்கு அது முயற்சிக்கும். அது மட்டும் இல்லாம கேரபெக்ஸ் இந்த இடத்துல தன்னுடைய முழு உருவத்தை காமிச்சிருப்பான். அப்பதான் அவன் ஒரு முழு சைபோக்காவே மாறி இருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. அவனுடைய உடம்புலயும் எக்கச்சக்க எனர்ஜி இருக்கு. சோ அது மூலமா ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. ஆனா எக்காரணத்தை கொண்டும் அவனை கொல்லக்கூடாது, அவனை அடிச்சு போட்டுட்டு வேணா தப்பிக்கலாம், அவனை கொல்லக்கூடாது அப்படிங்கறதுல ஹேமி ரொம்ப குறியா இருப்பான். அதனால ஸ்கராப் கிட்ட நீ அவனை அடிக்க கூடாது அப்படிங்கறத கிளியரா பேசி அவனை இந்த இடத்துல டிஃபீட் பண்ணிட்டு இவங்க அங்க இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. சோ இவங்க இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. அப்படி வரும்போதுதான் திரும்பவும் இந்த இடத்துல ஹேமி ஒரு விஷயத்த சொல்லுவான், நான் அதுகிட்ட இந்த வாட்டி ரொம்ப நிறைய பேசினேன், அது மட்டும் இல்லாம அது தன்னுடைய பேரு காஷுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜெனி புரிஞ்சுக்கிறா, அப்பனா அது உன்னை செலக்ட் பண்ணிருக்கு, இது சாதாரணமா யாரையும் செலக்ட் பண்ணாது, உன்னை செலக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது மட்டும் இல்லாம அது உன்னுடைய உடம்போட இணைய ஆரம்பிச்சிருச்சு, உடனடியா நாம ஒரு இடத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிற. ஆக்சுவலா அது இவங்க அப்பாவுடைய இடம், அங்க இப்ப இவங்க எல்லாரும் போறாங்க. அந்த வீடு ரொம்ப நாளா யூஸ் பண்ணப்படாம இருக்கு அப்படிங்கறது அங்க இவங்க உள்ள போகும்போதே நமக்கு தெரியுது. அப்பதான் இந்த இடத்துல ஜெனி என்ன பண்றா அப்படின்னா, அந்த இடத்துக்கு பவர் கொடுத்தது மட்டும் இல்லாம தன்னுடைய வாட்ச் ஆன் பண்ண அந்த பில்டிங்குள்ள ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ப்ளூ பீட்டிலோட சீக்ரெட் ரூம் அது அப்படிங்கறது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுது. ஆக்சுவலா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ப்ளூ பீட்டில் அப்படிங்கிற ஒரு ஆள் இந்த சிட்டியை காப்பாத்திட்டு இருந்திருக்காரு, ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்து. அந்த விஷயம் எல்லாமே இப்பதான் ஹேமிக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அப்ப ப்ளூ பீட்டில் இருந்தவர் வேற யாரும் கிடையாது, ஜெனியோட அப்பா அப்படிங்கறது இப்பதான் தெரிய வருது. அதெல்லாம் தெரிஞ்ச உடனே இந்த இடத்துல ரூடி ரொம்ப சந்தோஷப்படுறான். சரி ஓகே, இங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்ல உன் உடம்புல இருந்து இந்த ஸ்கராப் எடுக்கிறது எப்படி அப்படிங்கறத நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த இடத்துல செக் பண்ண ஆரம்பிக்க, இப்பதான் ஜெனி என்ன சொல்றா அப்படின்னா, என்னுடைய அப்பாவை அந்த ஸ்கராப் செலக்ட் பண்ணல, ஆனா அவர் முயற்சி கைவிடல, அதுக்கு பதிலாக அந்த ஸ்கராபோட எனர்ஜி வச்சு அவரே இந்த மாதிரி நிறைய காஸ்டியூம் உருவாக்குனாரு, ஒரு புது ப்ளூ பீட்டில் ப்ரோக்ராம அவர் உருவாக்குனாரு, அது மூலியமா எனர்ஜியை வெளியில எடுத்து அதை வச்சுதான் இந்த கார்டு இண்டஸ்ட்ரியை அவர் உருவாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி தன்னோட அப்பாவை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல, ஜெனியோட அப்பா ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கறத பத்தின விஷயம் எல்லாம் இப்பதான் இந்த இடத்துல ஹேமிக்கு தெரிய வருது. உடனே இவங்க ரெண்டு பேரும் உனக்கு டிரெஸ் வேணும் அப்படின்னா மேல இருக்கு, என்னுடைய அப்பாவோட டிரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மேல போறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துல ரூடி
அந்த கம்ப்யூட்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சோ இப்பதான் இந்த இடத்துல ஜெனி இன்னொரு விஷயத்த சொல்றா, என்னுடைய அப்பா அந்த ப்ளூ பீட்டில் ப்ரோக்ராம்ல ரொம்பவே அப்சஸ்டா இருந்தாரு, என்னுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவரால் அதுல இருந்து முழுசா வெளியில வர முடியல, அதனால அவருடைய முழு எனர்ஜியவும் இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு நாள்ல தான் அவர் திடீர்னு காணாம போயிட்டாரு. இப்போ வரைக்கும் அவர் திரும்ப வரல. இங்க இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா இங்க சந்தோஷமும் நிம்மதியும் இல்ல. ஆனா உன்னுடைய வீட்டுல ஃபேமிலி இருக்கு, அதுல நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க கண் கலங்கியால இவனுமே இந்த இடத்துல கொஞ்சம் எமோஷன் ஆயிடுறான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பக்கத்துல வராங்க. கரெக்டா அந்த அங்குள்காரன் குறுக்க புகுந்தது மட்டும் இல்லாம, வாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்ல, நல்ல நேரத்துல வந்தடா அப்படிங்கிற மாதிரி இவன் புலம்பிக்கிட்டே பின்னாடி போறான். ஆக்சுவலா இப்பதான் அவன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலா பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்கெராப் ஒருத்தனை செலக்ட் பண்ணிருக்கு, அது வேற யாரும் கிடையாது, ஜெனியோட அப்பா டெட் இருந்தான் இல்லையா, அவனுடைய ப்ரொஃபசர். சோ டெட்டுக்கு இந்த ஸ்கெராபை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால தன்னுடைய ப்ரொஃபசருடைய உடம்புல இந்த ஸ்கெராபை வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சோ அது மூலியமா தான் அவருக்கு இந்த எனர்ஜியை பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னேன். சரி ஓகே, இது எப்படி என்னோட உடம்புல இருந்து பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இல்ல அதுலதான் ஒரு சிக்கலான விஷயம் இருக்கு, ஆக்சுவலா இது உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லோடையும் கலக்க ஆரம்பிச்சிருச்சு, இதை நம்ம பிரிக்க முடியாது, நீ செத்தா மட்டும்தான் இது உன்னுடைய உடம்புல இருந்து வரும் அப்படின்னு சொன்ன. இவன் இந்த இடத்துல ரொம்ப பயந்து போயிடுறான். அப்ப இதுக்கு மேல என்னால ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியாதா, நான் நினைச்ச மாதிரி கூட என்னால வாழ முடியாதா, என்ன இப்படி ஒரு ரோபோட்டா மாத்திட்டீங்களே, கடைசி வரைக்கும் நான் ஒரு சைபோக்கா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி புலம்புறான், துடிக்கிறான். ஜெனிக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு அப்படின்னு தெரியல. இவன் ஒரு பக்கம் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறான். உடனே அவனோட அங்கிள் ரூடி என்ன பண்றாரு அப்படின்னா, நான் அவன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி வெளியில வந்தது மட்டும் இல்லாம தனியா சந்திச்சு இவன் கிட்ட சில விஷயங்களை சொல்றாரு. நாம சின்ன வயசா இருக்கும்போது பார்டரை தாண்டி இங்க வந்தோம், ஆனா அப்போ உன்னுடைய அப்பா தான் என்ன பத்திரமா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு, அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் ஃபேமிலியை சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த டைம்ல உன்னுடைய அப்பா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வாரு, அதுக்கு காரணம் நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்ஃபேக்ட் நான் என்னுடைய வாழ்க்கையில ஜெயிச்சனா தோத்தனா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய ஃபேமிலி என் கூட இருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கு, இந்த கேலக்சிலேயே யாருக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை தான் உனக்கு வந்திருக்கு, ஆனா அந்த பிரச்சனை உனக்கான வரம், அதை வச்சு நீ எத்தனை பேருக்கு உதவ முடியும் அப்படிங்கறத யோசி அப்படின்னு சொல்ல, இவனும் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லி தன்னோட அங்கிளை கட்டி பிடிக்க, கரெக்டா இந்த டைம்ல தான் ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ்ஷிப் அந்த பக்கமா போறது உங்களுக்கு தெரிய வருது. கரெக்டா இந்த பக்கம் ஜெனி ஓடி வந்தது மட்டும் இல்லாம அதுல போறது விக்டோரியா தான், கண்டிப்பா உங்க வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இவன் முடிவு பண்றான். அதுக்கு பேரலா அந்த பக்கம் விக்டோரியா ஹெமியோட வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அவனுடைய அப்பா அம்மா அது மட்டும் இல்லாம தங்கச்சி பாட்டி எல்லாரையும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்தலாம் அப்படின்னு நினைக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ எப்படியாவது திரும்பவும் அந்த ப்ளூ பீட்டில் ஃபார்முக்கு மாறணும் அப்படின்னு ட்ரை பண்றான். பட் இவனால மாற முடியல, இவன் நினைச்சப்ப அந்த உருவம் இவனுக்கு கிடைக்கல. கடைசியா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இது என்னோட உயிரை போக விடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, சப்போஸ் நான் சாக ட்ரை பண்றேன் அப்ப இது வரும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாடியில இருந்து குதிக்க, டக்குன்னு அந்த ப்ளூ பீட்டில் காஸ்டியூம் வெளியில வர இவன் அங்க இருந்து பறந்து தன்னுடைய வீட்டுக்கு வரான். சோ அங்க வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆட்களை அடிச்சு போட்டு தன்னுடைய அப்பா அம்மா எல்லாரையும் காப்பாற்ற பாக்குறான். கரெக்டா அப்பதான் விக்டோரியா என்ன பண்றான் அப்படின்னா, இவனை சீக்கிரமா பிடிக்க தேவையில்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அந்த ஸ்கெராபுடைய ஃபுல் பவர் என்ன அப்படிங்கறத நான் பாக்கணும், என்னோட ரிசர்ச் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறது இப்ப என் கண்ணு முன்னாடி தெரியுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கேத்த மாதிரி இவனும் தன்னுடைய சக்தியை ஃபுல்லா யூஸ் பண்ணி தன்னுடைய அப்பா அம்மாவை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அப்பவுமே அந்த ப்ளூ பீட்டில் காஸ்டியூம் இருக்கக்கூடிய அந்த ஸ்கெராப் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க எல்லாத்தையும் கொண்டுலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல இல்ல கொல்லக்கூடாது அடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியில இந்த பக்கம் விக்டோரியா இதுக்கு மேல இவனை விட்டு வைக்க தேவையில்ல, அவனை பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேரபாக்ஸ் கிட்ட உத்தரவு கொடுக்க, அவன் ஒரு மிகப்பெரிய கன்னை பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அழிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண, அந்த பக்கம் தப்பிச்சு ஓடினாருலயே இவனுடைய அப்பா, அவருக்கு திரும்பவும் அந்த ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், அவரால் கொஞ்சம் நேரத்துக்கு மேல ஓடி இருக்க முடியாது, ஏற்கனவே ரெண்டு மூணு இடத்துல அடி வாங்கினதுனால அப்படியே இந்த இடத்துல கீழே விழ, இவனுடைய கவனம் இந்த இடத்துல செத்துறது, அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க இவனை பிடிச்சிடறாங்க. கட் பண்ண அந்த பக்கம் விக்டோரியா தன்னோட லேபுக்கு ஹெமியை கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கோடு, அதாவது அந்த ஸ்கெராபோட கோடு எல்லாத்தையுமே இந்த பக்கம் இருக்கக்கூடிய கேரபாக்ஸோட உடம்புக்கு நம்ம லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னோட சயின்டிஸ்ட் கிட்ட சொல்ல, அவனும் அதுக்கான வேலைகளை பாக்குறான். அது மட்டும் இல்லாம இவன் என்ன எப்படியாவது விட்டுருங்க, நான் என்னுடைய அப்பாவை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க கேட்கவே இல்லை, இவனுடைய கோடை அந்த பக்கம் இருக்கக்கூடிய கேரபாக்ஸோட உடம்புல ஏத்த முயற்சி பண்றாங்க. கேரபாக்ஸ்க்கும் ஒரு பக்கம் வலி இருக்கு, இருந்தாலும் அவன் இந்த சக்தியை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல நம்ம ஹீரோவோட பல்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு பேரலா அந்த பக்கம் ஹெமியோட அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன். அந்த பாட்டி என்ன சொல்றான்னா, நம்ம அழுது ஒன்னும் பண்ண தேவையில்ல, இப்ப என்னோட பையன் இருந்திருந்தா கூட ஹெமியை காப்பாத்த நம்ம போறான்னு அப்படின்னு சொல்லி இருப்பான். சோ நாம எல்லாருமே போய் அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப மோட்டிவேஷனா பேச, கரெக்டா ஜெனியை இந்த இடத்துக்கு வரா, நான் உங்களுக்கு சில விஷயங்களை தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பவும் தன்னுடைய அப்பாவுடைய இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஷிப்பை எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷிப்பை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது ரூடிக்கு தெரியுது. அத
அதை எடுத்துக்கிட்டு இவங்க புறப்படுறாங்க. அதுக்குள்ள சில ஆயுதங்களும் இருக்கு, அதையும் எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இப்பதான் நமக்கு தெரியுது அந்த பாட்டி இருந்தா இல்லையா, அதாவது ஹெமியோட பாட்டி, அவளுக்கு நம்ம ஜெயிலர் ரஜினிகாந்த் மாதிரி ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்கு போல. எல்லா கனியும் அழகா ஹேண்டில் பண்றா, அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல சொல்ல. அந்த பேத்திக்கு அது ரொம்ப ஷாக் ஆயிரா, அதாவது நம்ம ஹெமியோட தங்கச்சி. பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இப்ப கிளம்பி அந்த லேப் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. ஜெனியும் இந்த இடத்துல இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கான். சோ இவங்க டைரக்டா அந்த லேப் இருக்க இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆட்களை அடிச்சு போட்டுட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக கட் பண்ண அந்த பக்கம் ஹெமியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த பவர் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்க எடுக்க அவனுடைய பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவன் லிட்டரலா இந்த இடத்துல சாகர நிலைமைக்கு போயிட்டான். கரெக்டா அப்பதான் அவன் தன்னுடைய அப்பாவை மீட் பண்றான். அப்ப இவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமான ஒண்ணு. இந்த கேலக்சில யாருக்குமே இந்த மாதிரி சக்தி கிடைக்கல. இதை வச்சு நீ நல்லது பண்ணுவ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, உன்னால இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்துல இருந்து மறைகிறாரு. இவன் உடனே நீங்களே என் கூட இருந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். நான் எப்பயுமே உன்னுடைய உடம்புக்குள்ளதான் இருக்கேன், உன்னோட மனசுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போக இவன் இந்த இடத்துல அந்த ஸ்கெராப் கிட்ட உன்னுடைய உதவி இப்ப எனக்கு தேவை, நாம திரும்பவும் பழையபடி இணைஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக்தியை ஸ்கெராப் கூட இணைக்க முயற்சி பண்றான். அதுக்கேத்த மாதிரி அந்த பக்கம் உள்ள வந்தாங்க இல்லையா உன்னோட ஃபேமிலி, அவங்க அங்க இருக்கக்கூடிய பவரை கட் பண்ண இவன் ஈஸியா அங்க இருந்து தப்பிச்சிடறான். அது மட்டும் இல்லாம இவனோட பிரெயினோட இப்ப அந்த ஸ்கெராப் ஃபுல்லாவே சிங்க் ஆயிடுச்சு. ஆனா இதெல்லாம் முடிஞ்சு இவன் தப்பிக்கிறதுக்குள்ளவே அந்த பக்கம் கேரபக்ஸோட உடம்புக்குள்ள இவனோட கோடு எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க. அவனுடைய சக்தி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம ப்ளூ பீட்டில் எப்படியாவது அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு பாக்குறான். அந்த கதவை இவனால ஓபன் பண்ண முடியல. அப்பதான் அங்க இருந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றான் அப்படின்னா, இவ ரொம்ப அரக்கியா இருக்கா, இவ இதெல்லாமே பண்றது வெறும் பணத்துக்காக தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு கதவை ஓபன் பண்ணி ப்ளூ பீட்டில மட்டும் அங்க இருந்து வெளியில அனுப்பிச்சிடறான். நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, நீயாவது உன்னோட ஃபேமிலியோட சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி இவன் அதுக்குள்ள மாட்டிக்கிறான். அதுக்குள்ள கேரபக்ஸ் அந்த இடத்துல தன்னோட முழு உருவத்தை காமிச்சது மட்டும் இல்லாம அங்க இருந்து எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே விக்டோரியா இதுக்கு மேல யாரையும் விட்டு வைக்காத, அந்த ஸ்கேரப் வச்சிருக்கான ஃபுல்லாவே அழிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கேரபக்ஸ் கிட்ட உத்தரவு கொடுக்க அவனும் இந்த இடத்துல வெளியில வந்து இவன் கூட முழுசா சண்டை போடுறான். ஒரு பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சண்டைக்கு நடுவுல ஹெமி தன்னோட ஃபேமிலிக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி பயப்பட அதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு கேரபக்ஸ் இவனை போட்டு அடிக்க கடைசியா இந்த இடத்துல ஹெமி கீழே விழுந்துடுறான். உன்னுடைய ஃபேமிலி தாண்டா அவனுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லி இவனை போட்டு பொழந்து கட்டுறான். அது மட்டும் இல்லாம இவனை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்த ரூடியவும் இவன் ஷூட் பண்ணிடுறான். சோ ரூடி இறந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபேமிலியை வாடா நீ அழிக்கிற அப்படின்னு சொல்லி தன்னுடைய முழு சக்தியை அந்த இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அதுக்குள்ளவே இவனோட சிஸ்டம் ரீபூட் ஆகி திரும்பவும் கனெக்ட் ஆயிருக்கும். சோ இவன் இப்போ ஃபுல்லாவே ஸ்கேரபோட இணைஞ்சிருப்பான். சக்திகளை யூஸ் பண்ண வேண்டிய பொட்டன்சியல் இப்போ வந்திருக்கும். சோ அதனால இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் முழு பொட்டன்சியலுக்கு வந்தது மட்டும் இல்லாம ஸ்கேரபெக்ஸை போட்டு பொழந்து கட்டுறாங்க. லிட்டலா கேரபெக்ஸ கொல்ற நிலைமைக்கு இவன் போயிடுறான். கத்தி எடுத்து அவனை கொல்லலாம் அப்படின்னு போக இந்த இடத்துல அந்த ஸ்கேரப் இவனுக்கு இருக்குது, இல்ல நீ கொல்லக்கூடாது, நாம கொலகாரங்க கிடையாது, அவனுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கணும், ஏன்னா என்னுடைய கோடு அவனுக்குள்ள போகும்போது அவனுக்குள்ள என்ன ஆச்சு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை இவனுக்கு விஷுவலா ஓட்டி காமிக்க இப்பதான் கேரபெக்ஸோட பிளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அவன் சின்ன பையனா இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவனோட அம்மா இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு வார் மிஷினா அவனை ட்ரைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விக்டோரியா பிளான் பண்ணி இருந்திருக்கா அப்படிங்கிறது இந்த பிளாஷ்பேக் மூலமா இவனுக்கு தெரிய வருது. ஸோ இது எல்லாமே இவனுக்கு தெரிஞ்ச உடனே இவனை கொல்ல தேவை அப்படிங்கிற மாதிரி இவன் முடிவெடுக்கிறான். அது மட்டும் இல்லாம கடைசியா போறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபேமிலி என்னுடைய வீக்னஸ் கிடையாது, அவங்க தான் என்னுடைய பலம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போக அதுக்குள்ள அந்த பக்கம் விக்டோரியா இருந்தா இல்லையா அவ தப்பிச்சு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பான். ஏன்னா அவளுக்கு தேவையான கோட அவ டவுன்லோட் பண்ணிருப்பான். கேரபக்ஸ் மாதிரி நான் பல பேர் உருவாக்கிப்பேன் அப்படின்னு சொல்லி அவ தப்பிச்சு போக முயற்சிக்கேன். நல்ல வேலையா ஜெனி அவளை பிடிச்சு போட்டு உண்டுல நாக்குனது மட்டும் இல்லாம அந்த டிவைஸையும் உடச்சு போட்டிருப்பான். ஸோ இவங்க எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. அப்பதான் விக்டோரியா கேரபக்ஸ் கிட்ட அவனை உயிரோட விடாத, அவனை அழிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த இடத்துல கேரபக்ஸ் உன்னுடைய ஃபேமிலியோட நீ சந்தோஷமா வாழ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரேடியேஷன் ரியாக்டரை அதிகப்படுத்தி விட்டுறான். அதாவது தன்னை தானே டிஸ்ட்ராய் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க பக்கத்துலயே அந்த விக்டோரியாவும் இருக்கா, அவளாலையும் இதை தடுக்க முடியல. ஆனா நம்ம ஹீரோவும் அவனோட ஃபேமிலி எப்படியும் இங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. கேரபக்ஸ் வெடிச்சு சிதறனாலயா அது கூடவே விக்டோரியாவும் இறந்து போயிருந்தா. கட் பண்ணா இந்த இடத்துல நம்ம ஹீரோட ஃபேமிலி இப்ப சேஃபா வந்துட்டாங்க. இவனுடைய அப்பா இறந்ததுக்கு இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கடைசியா அந்த இறுதி சடங்கு மாதிரி நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கார்டு இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாவே ஜெனி கையில வந்துருச்சு. அவளே இதுக்கு மேல அதை கண்ட்ரோல் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றா. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அப்பா இப்ப காணாம போயிருக்காரு, அவரை கண்டுபிடிக்க வேண்டிய முயற்சிக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையவும் பார்க்க ஆரம்பிக்கிறான். கடைசியா இவ இந்த இடத்துல ஹெமியை பார்க்கலாம் அப்படின்னு வர இந்த இடத்துலதான் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறாங்க அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதை பத்தி இவனோட ஃபேமிலியில அந்த இடத்துல கிண்டல் பண்ண இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. கட் பண்ணி இதோட நமக்கு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க.